சிவன் கோயிலில் முருகனின் கந்தசஷ்டி கவசம் பாடிய கோமாளி அண்ணாமலை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம் செய்தார். கோவை மாவட்டத்தில் புதிதாக திமுகவில் பொறுப்பேற்றுள்ள மாவட்ட செயலாளர் முருகேசனின் அலுவலகத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். அதன் பின் விழாவில் பேசிய அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உழைப்பதை போன்று 50 விழுக்காடு உழைத்தால் போதும் நாம் வெற்றியை பெற்றுவிடலாம் என கூறினார். மேலும் சிவன் கோயிலில் கந்தசஷ்டி கவசம் பாடும் அண்ணாமலை கோமாளி என்று விமர்சித்தார். நேற்று சொன்ன கோமாளி எங்க போய் கந்த சஷ்டி படிச்ச கோமாளியா? நான் சொல்றது சரியா தவறு? அதனால கோமாளிகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய சிந்தனை அரசுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் சிறப்பு கவனத்தை செலுத்திட வேண்டும். ஒருத்தருக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்கலன்னா அங்க போய் பாருங்கன்னு சொல்லாம அவங்க படிவுகளை பூர்த்தி செய்து வாங்கி சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து அதற்கான உத்தரவுகளை பெற்று